இன்னைக்கு நாம பார்க்க இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 16 கேபிட்டல் மார்க்கெட்டுங்க. யூனிட் 16 கேபிட்டல் மார்க்கெட் என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ கேபிட்டல் மார்க்கெட்ல நீங்க டெஸ்ட் நல்லா அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஓரளவுக்கு. அதுல ரிப்பீட் ஆடியன்ஸ் இருக்காங்க, அது எரர் ஃப்ரீ கொடுக்கணுங்கிறதுக்காக நல்லா பண்ணியிருக்கீங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் இஸ் கண்ட்ரோல்டு பை இது செபி. இது வந்து நமக்கு நம்ம மறந்தே போகாத ஒரு க்வெஸ்சன். கேபிட்டல் மார்க்கெட் இஸ் கண்ட்ரோல்டு பை செபி. நபார்டு அப்படின்றத யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ஆர்ஆர்பி சொல்லாங்களா? இது ஆர்ஆர்பி எல்லாம் இவங்க கண்ட்ரோலில் வரும். ரூரல் ரீஜினல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்பிஐனுடைய கண்ட்ரோலில் நமக்கு என்ன வரும்? மணி மார்க்கெட். ஆர்பிஐனுடைய கண்ட்ரோல் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேபிட்டல் மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட் ஐஆர்டிஏ அப்படின்னு வந்தால் இன்சூரன்ஸ் செக்டர், இன்சூரன்ஸுடைய செக்டர். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? கண்ட்ரோல் கட்டுப்படுத்துபவர் அப்படின்றத நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா நம்ம நம்மளோட பாயிண்ட்டை வந்து நம்ம எப்படி சொல்லட்டி சொல்லட்டி கொண்டு வரணுங்க. ஒவ்வொன்றையும் நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெளிவான ஆன்சரை வந்து நம்ம கொடுக்க முடியும். அடுத்தது எஸ்பிஐ எஸ்டாப்ளிஷ்டு இன் விச் இயர் அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. எஸ்பிஐ எஸ்டாப்ளிஷ்டு இன் விச் இயர் செபி, சாரி எஸ்பிஐ இல்லை செபி, செபி எஸ்டாப்ளிஷ்டு இன் விச் இயர். இந்த 92க்கும் 98க்கும் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா? இந்த கொஷின் போடுறப்பயே நான் யோசிச்சேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றது. உங்களோட ஆசோலேஷன் பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செபி ஆக்ட் அப்படின்னு வந்தால் தான் 92ங்க, புரியுதுங்களா? செபி ஆக்ட் தான் வந்து 1992. இது வந்து செபி இன்ஸ்டிடியூஷன், செபிங்கிற ஒரு அமைப்பு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா செபிங்கிற அமைப்பு வந்து 88ல் உருவாக்கியதுங்க, 1988ங்க இன்ஸ்டிடியூஷன். இதை நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்கிறப்ப என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டா எல்லாமே வந்து சட்டம் இயற்றுறதுக்கு அப்புறம்தான் ஒரு நிறுவனத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்டு, சிபி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் அப்பயே தொடங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி சட்டம் இயற்றுனதுக்கு அப்புறம் தொடங்கியிருப்பாங்க. பட் செபி மட்டும் எக்ஸப்ஷனல் கேஸுங்க, எம்ஐ கரெக்ட் ஆர்னாட்டுங்க. செபி மட்டும் எக்ஸப்ஷனல் கேஸு. 92 ஆக்ட் இருக்கும், அதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அமைப்பு இருக்கும். இதுல ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குங்களா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி 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 தேர்ந்தெடுத்து படிங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஹவு மெனி கம்பெனிஸ் ஆர் இன்க்ளூடட் பிஎஸ்சி சென்செக்ஸ்? இந்த ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். சென்செக்ஸ் அப்படின்றதுல 30 கம்பெனியும், நிப்டி அப்படின்றதுல நமக்கு எவ்வளவு கம்பெனி இருக்குங்க? நிப்டிங்கிறது யாரோடதுங்க? என்எஸ்இ, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது வேறங்க, இது வேறங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஎஸ்சிங்கிறது வேற, என்எஸ்சிங்கிறது வேறங்க. இது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது பாத்தீங்கன்னா நேஷனல் தேசிய தேசிய பங்கு சந்தை. இந்த வார்த்தை நீங்க தமிழ்ல படிக்கிறவங்களா இருந்தா இப்படி படிப்பீங்க, தேசிய பங்கு சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, தேசிய பங்கு சந்தை. அது பாத்தீங்க அப்படின்ட்டா 50 நிப்டிங்கிறதுல அதான் குறியீட்டேன் தொடர்பு இல்லாத வார்த்தை பிலாங்கிங் அப்படின்னா தொடர்பு, தொடர்பு இல்லா. அப்ப நாட் இருக்கிறதுனால தொடர்பு இல்லா வார்த்தை, தொடர்பு இல்லா சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். எது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட தொடர்பு இல்லாம இருக்கு அப்படின்றது. நெட் அசட் வேல்யூ, இதுல வந்து நெட் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து எதுல வருங்க? என்ஏவி வந்துச்சு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்லதான் என்ஏவி வரும், மியூச்சுவல் ஃபண்ட்லதான் என்ஏவி வரும். இது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நெட் அசட் வேல்யூங்கிறமா நெட் நெட் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்ஏவி அப்படின்னா விரிவாக்க என்னங்க? NAV அப்படின்றதனுடைய விரிவாக்கம் நெட் ஆனுவல் வேல்யூ, அசெட் வேல்யூ. நெட் ஆனுவல் வேல்யூ, நெட் அசெட் வேல்யூ, which one is correct-ங்க? நெட் ஆனுவல். இந்த இடத்துல நெட் ஆனுவல் வேல்யூ தான சொல்றோம். நான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றத கான்செப்ட்ல NAV அப்படின்றத அசெட் வேல்யூவா ஆனுவல் வேல்யூ? அசெட் வேல்யூ. நெட் அசெட் வேல்யூ. மியூச்சுவல் ஃபண்டுன்ற வந்துட்டாவே அதனுடைய வேல்யூ வந்து அசெட் வேல்யூ, அசெட் வேல்யூ. நெட் ஆனுவல் வேல்யூ எங்கப்பா வரும்?
இன்கம் ப்ராப்பர்ட்டி இன்கம் டாக்ஸ்ங்க இன்கம் டாக்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில தான் இது ஒரு நெட் அசெட் வேல்யூ. இப்போ எங்க தப்பு பண்றீங்க அப்படின்றத புரியுதுன்னு பாருங்க. அப்போ இந்த வேர்டு சொன்னாவே நம்ம வந்து ஆனுவல் வேல்யூ ஆனுவல் அப்படின்றது நெட் ஆனுவல் அப்படின்னு போட்டிங்கன்னா நெட் ஆனுவல் வந்து நமக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில தான் வரும் இன்கம் டேக்ஸ். ஓகேங்களா, இங்கே வந்து நெட் அசட் வேல்யூ நெட் அசட்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். சொத்தினுடைய மதிப்பு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இந்த இடத்துல சொத்தினுடைய மதிப்பு அப்படின்றது நெட் அசெட் வேல்யூ. இதானா வருமா சார்? எதுங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு எதுங்க என்ஏவி சார்? என்ஏவி இருக்குல்ல சார், மியூச்சுவல் ஃபண்ட்ல தானே வரும். மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல தாங்க வருமா? அதாவதுங்க கேபிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்ன ஃபண்ட் எல்லாம் இருக்குங்க சொல்லுங்க. ஆமா சார், இல்ல என்னென்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய இதுங்க அதாவது மிக்சடு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்ட்டா இந்த ரெண்டும் சேர்ந்து வர்றது அதாவது ஹைபிரிட்டு ஹைபிரிட் ஃபண்டுங்க ஹைபிரிட்டு ஃபண்டு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்க பார்த்தீங்கன்னா டாக்ஸ் சேவிங் ஸ்கீம் இதெல்லாம் வரும். டாக்ஸ் சேவிங்ஸு இந்த மாதிரிலாம் இப்படி இருக்கும். இந்த ஃபண்டு ஈக்குட்டிங்கிறது அவன் எதில் தான் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இந்த ஃபண்டு ஒரு பர்டிகுலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஓப்பன் எண்டட் ஸ்கீம்ல வருங்க. அப்போது இந்த இது பார்த்தீங்க அப்படின்ட்டா இது என்ஏவி இதோட தொடர்புடைய வார்த்தை தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங்மா. இதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங் அவுட் சோர்ஸிங் அப்படின்ற கான்செப்டினுடைய விரிவாக்கம் நாலேஜ் ப்ராசஸ் கான்செப்டு. இது வந்து ஹெச்ஆரோட தொடர்புடைய வார்த்தை ஹெச்ஆர் இன்டெலிஜென்ட் மேனேஜ்மெண்ட்டு அதிலெல்லாம் வரும். இது இதில் தொடர்புடைய வார்த்தைங்க நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங். ஐபிஓ அப்படின்றது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் இல்லைங்களா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஆஃபரிங் இது உங்களுக்கு தெரியும். என்எஸ்சினாவே நேஷனல் ஸ்டாக்கு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க, இப்படி தான் பார்க்கணும். ரொம்ப இதில் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வராது அப்படின்னு சொல்ல வேண்டாம். மியூச்சுவல் ஃபண்டுங்கிற கான்செப்டில் ஈக்குட்டிங்கிறது இருக்கிறதுனால அதுலேயும் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது அப்படின்றத நினச்சி பாருங்க. ட்ரேடிங் பண்ணாதான் ஃபண்டு அப்படின்ற மாதிரி நினச்சிக்க வேண்டாம். ஓகே, அதுலேயும் அந்த கான்செப்ட் இருக்குது அப்படின்றதான் பொருள். அடுத்தது நாட்டு வந்தால் அப்படியே நம்ம ஒரு வட்டம் போட்டு கீழே எழுதிக்கணும். நான் வந்து கீழே ஒரு பேடை வச்சு எழுதுற மாதிரி நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்ட்டா இந்த மாதிரி அப்படியே குறிக்கணும். அந்த கேள்வி வந்தால் நமக்கு இதில் பிரச்சனை இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். விச் அமங் த ஃபாலோவிங் இஸ் நாட் என் அப்ஜெக்டிவ் ஆஃப் செபி. அப்ஜெக்டிவே இல்லைன்றான், நோக்கம் அல்ல அப்படின்னு சொல்கிறான். நோக்கம் அல்ல, அவ்வளோதான், நோக்கம் அல்ல அப்படின்றது. செபியினுடைய நோக்கம் இல்லாத இது ரெகுலேட், இவனோட வேலை தான் ஸ்டாக் மார்க்கெட்டை செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறது இவன் வேலை, ப்ரொடக்ட் பண்ணுறது இவரோட வேலை. யார் ப்ரொடக்ட் பண்ணுவான்? இன்வெஸ்டார்ஸ். இந்த இடத்துல எஸ் வரணும், இன்வெஸ்டார்ஸ் அப்படின்னு அர்த்தம். இன்வெஸ்டாரை பாதுகாக்கிறது இவனோட வேலை. அப்போது நடைமுறைப்படுத்துறது பாதுகாக்கிறது பாதுகாக்கிறது. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறான். டெவலப்மெண்ட் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்றான். இதுவும் நமக்கு வரும். மார்க்கெட்டை வந்து டெவலப் பண்ணால் நமக்கு அல்டிமேட்டாக நமக்கு என்ன ஆகும், அல்டிமேட்லி நமக்கு எது இதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கானமி பூஸ்ட்டு. எக்கானமி வந்து என்னாகும் அப்படின்னா பூஸ்ட் ஆகிடும். அப்போ இதுவும் அப்ஜெக்டிவ் தான். அப்போ எது இல்லை, இண்டிவிஜுவல் பிஸ்னஸுக்கு இவங்க டசன்ட் எனி சப்போர்ட்டட். ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட்டு தான், கார்பரேட்டினுடைய இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் மட்டும்தான் இவங்க பங்கெடுக்கிறாங்க, மற்றபடி அதனுடைய லிஸ்டிங்கில் தான் பங்கெடுக்கிறாங்க. அப்போ இண்டிவிஜுவல் பிஸ்னஸை வந்து நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. இண்டிவிஜுவல் பிஸ்னஸை வந்து இது டெவலப் பண்ணாது. எல்லாருமே ஆல்மோஸ்ட் நல்ல ஆன்சர் தான் கொடுத்துருக்கீங்க, இது வந்து குட். அதில் வேற ஏதாவது கான்செப்ட் தேவைப்பட்டால் நிறுத்தி நீங்கள் சொல்லலாம். புரியுதுங்களா? நம்ம மட்டும் ஒன் வேர்டாக நான் மட்டும் போயிட்டே இருக்கக்கூடாது. உங்களோட ரெஸ்பான்ஸு உங்களோட டவுட்ஸு கிளாரிட்டி இது எல்லாமே தேவை. நீங்கள் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க, சாரு வந்து நடத்திட்டு சாரு எக்ஸாம் போகிறதில்ல. புரியுதுங்களா? நீங்கள் தான் எக்ஸாம் போக போகிறீங்க, நீங்கள் தான் சாராகணும். அதனால் வந்து இப்போ உங்களுக்கு என்ன டவுட்டு எதுனால அப்போதுக்கு அப்புறம் நிறுத்தி கேளுங்க.
அதனால உள்ள இருக்கிற ஒரு 40 பேர் பேசாம கூட இருப்பாங்க, அவங்களும் சேர்த்து கேட்கலாம். கேட்க வேண்டாம்னு யாருமே சொல்றது இல்லைங்க. எல்லாருக்கும் முன்னாடி டவுட் கேட்கணும். நீங்க கேட்கிற டவுட்ல மத்தவங்களுக்கு இன்னொரு விஷயம் ஐ ஓப்பனா இருக்கும், அவ்வளவுதாங்க. அதுக்காக தான் வந்து நீங்க கேட்க சொல்றதுக்கான விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபிளக்சுவேஷன் இன் த செக்ஸ் சென்செக்ஸ். குறியீடு குறியீடு வந்து ஏதோ ஏற்ற இறக்கம் ஃபிளக்சுவேஷன் ஆகும். ஏற்ற இறக்கம் ஆகிறது எப்போ? அப்போ மழை பெஞ்சா ஏற்ற இறக்கம் ஆகும், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியில ஏற்ற இறக்கம் ஆகும் அப்படின்னா இதுல எல்லாம் பெருசா இருக்காது. இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெருசா இருக்காது. தெர் இஸ் நோ வே. மானிட்டரி பாலிசிஸ் சேஞ்ச் பண்றப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது சேஞ்ச் ஆகும். அப்போ மானிட்டரி பாலிசிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நீங்க தமிழ்ல சொல்லுவீங்க, அதனால நானே கொடுத்துட்றேன். மானிட்டரி பாலிசிங்கிறதுக்கு எனி எக்ஸாம்பிள்? டிமானிட்டேஷன். ஆ சரிங்க, பணத்தலானுங்கிறதுனால டிமானிட்டேஷன். பணவியல் கொள்கை, பணவியல் கொள்கையில என்னென்னலாம் பண்ணுவீங்க? அதெல்லாமே இதுல வருங்க. ரெப்போ, அப்படின்றத கூட அதிகமா கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து இதாகும். ஏன்னா இது செக்யூர்ட் இன்வெஸ்ட்மெண்டா போயிருதுங்க. தங்கத்தோட விலை அதிகமானாலுமே கூட நமக்கு பிரச்சனை ஆகுதுங்க. அதுக்கு கோல்டு பாண்ட் வந்து சப்ஸ்டான்சியல் கொண்டு வரான். அவன் சப்ஸ்டான்சியலா வந்து அதை நிறுத்துறான். நீ கோல்டு பிரைஸ் மேல போயிட்டே இருக்கு, அப்போ இதுக்கு ஒரு சப்ஸ்டான்சியல் கொடுக்கறதுக்காக தான் இந்த கோல்டு பாண்டெல்லாம் கொண்டு வருது, மார்க்கெட்டை செக்யூர் பண்றது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல வரும். இதெல்லாம் பணவியல் கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நமக்கு எக்கனாமிக்ஸினுடைய கான்செப்ட், எக்கனாமிக்ஸினுடைய கான்செப்ட். அதே மாதிரி நமக்கு எதுல இருக்குங்க, ஃபினான்சியல் கேபிட்டல் மார்க்கெட்னுடைய கான்செப்ட் தான் அது. ஓகே, நிப்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் விச் இயர் அப்படின்னு கேட்கறாங்க. நிப்டி அப்படின்றது இன் விச் இயர்? நிப்டி எதுல வருதுப்பா? நிப்டி எதுல வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்சி. என்எஸ்சி எப்ப தோற்றுவிக்கப்பட்டது? இந்த குறியீட்டு எண் எப்ப தோற்றுவிக்கப்பட்டது? அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். இது வந்து என்எஸ்சி 1992ங்க. ஓகே சூப்பர். அடுத்தது இது வந்து குறியீடு இல்லைங்களா? நிப்டிங்கிற குறியீடு வந்து உருவாக்கப்பட்டது. நிப்டிங்கிற குறியீடு வந்து உருவாக்கப்பட்டது ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் டைம் சார். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உருவாக்கப்பட்டது வந்து இதுதான். இந்த 50 கம்பெனி கொண்டு வந்து நிப்டிங்கிற குறியீட்டு என்ன உருவாக்குறாங்க இல்லைங்களா அது. அப்போ ஒருவேளை 92ன்னு நமக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தோம்னு பாருங்க, நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா 92 போட்டிருப்பீங்க. அதுல இந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். என்எஸ்சிங்கிறது வேற, அது வந்து இன்ஸ்டிடியூஷன். இந்த குறியீடு எப்ப தொடங்கப்பட்டதுன்னு தான் அதுல கேட்டிருக்கு. இதெல்லாம் 12வது புத்தகத்திலேயே இருக்குங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ குளோபல் ஸ்டாக் மார்க்கெட் இன்டெக்ஸ்? இதை வந்து ஒரு 2-3வது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சிலது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சென்செக்ஸ் வந்து பாம்பே பிஎஸ்சியோடது. ஓடிசிஐ ஓவர் த ட்ரேட் கவுண்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதனோட இன்டெக்ஸ் இது. எஃப்டிஎஸ்சிங்கிறது இது வந்து ஃபாரின். இது நிப்டி வந்து பிஎஸ்சி இல்லைங்களா, இது வந்து பிஎஸ்சி. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவாக இருக்குது. எஃப்டிஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படுறது வேற இது இருக்குது. அப்போ இது வந்து எந்த நாட்டினுடைய இதுங்க எஃப்டிஎஸ்சி? லண்டன். சூப்பருங்க, லண்டன். சரிங்க, இதே மாதிரி வேற என்சிடிஎக்ஸ்னா? என்சிடிஎக்ஸ் இது கமாண்டிட்டி. இந்த மாதிரி வேர்ட் எல்லாம் வரப்போ இது கமாண்டிட்டி, கமாண்டிட்டி. எம்சிஎக்ஸ்ங்கிறது இதுவும் கமாண்டிட்டி தான். இது எம்சிஎக்ஸ். இதுல வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும். இதுல வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான பொருள்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான பொருள்களாகவும் அதில் எல்லா மற்ற வகையான பொருள்களாகவும் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கமாண்டிட்டி. அந்த எக்ஸ்சேஞ்சு வந்து கமாண்டிட்டிக்கான எக்ஸ்சேஞ்சாக இருக்கும். அதையும் பார்த்து வச்சுக்கணும் நீங்கள். இல்லை உலகத்தில் ரொம்ப ஆம்ஸ்ட்ராங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஆம்ஸ்ட்ராங் இது எங்கே இருக்கு? ஆம்ஸ்டர்டாம் சார். ஆம்ஸ்டர்டாம் இல்லைங்க, ஆம்ஸ்டர்டாம். லண்டன். லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். இருக்குது 12th புக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லண்டன். அது கூட வேற ஏதாவது இது கொடுத்துருக்காங்களா? ஷாங்காய், ஹாங்காங் ஷாங்காய் அப்படின்னு கொடுப்பாங்க. சைனாவோட ஒரு இதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஓட ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்னங்க அது?
யூஎஸ்ஓட மார்க்கெட் வால் ஸ்ட்ரீட் உள்ளது நியூயார்க் சார் நியூயார்க் வால் ஸ்ட்ரீட் வந்து அந்த இடத்தோட பேருங்க நியூயார்க் ஸ்டாக் NYSE சார் NYSE நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NYSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க NYSE இதே மாதிரி சாங்காங் ஹாங்காய் சைனாவோடது அப்புறம் எல்லாமே படிச்சுதாங்க ஆகணும் நமக்கு வந்து டைமே இல்லைனாலும் அதுக்கு அதுக்குள்ள அது ஒரு விஷயங்கள் போனால் இது ரிலேட்டடா இது இருக்கு இது இருக்கு அப்படின்ட்டு நீங்க ரொம்ப எதுக்குள்ளேயாவது ஓடி போயிட வேணாம் நீங்க தேடுறது புத்தகங்களாக இருக்கட்டும் நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருந்தா அது ஒரு வார்த்தை படிச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலுக்குள்ள சிலபஸ் தாண்டி போகாம படிங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதுசா ஏதாவது ஒன்று நோட்டிட்டு போக வேண்டாங்க அது மாதிரி எல்லாம் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கடல் அதெல்லாமே வராமா வராதா அப்படின்ற கன்ஃபியூஸ் தான் உங்களுக்கு அதிகமாகும் அதனால் புத்தகங்களில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் இதே மாதிரி வேறு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருந்தால் அந்த இடங்கள் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அடுத்தது 9வது க்வெஸ்சனுக்கு நம்ம போகிறோங்க வேறு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குங்களா இதில் ஜப்பான் வந்து டோக்கியோ தானேங்க சார் நிக்கி வருங்களா டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இருக்கும் அதே மாதிரி நியூயார்க்லயும் பாத்தீங்கன்னா வேற எதாவது இருக்கும் அந்த ஃபேமஸான ஒரு சில பேர் வந்து ஏதாவது கொடுப்பாங்க ஏசியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு சைட்ல போட்டாங்கன்னா எல்லாரோட இது ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கும் பாருங்கம்மா அது டோக்கியோவும் அதோட பிளேஸ் தான் இப்போ நீங்க இப்படி டோக்கியோ ஹெட் குவார்டர்ஸ்ங்க சார் இன்டர்நேஷனல் லெவல்ல பாம்பேவே இருக்கு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இருக்கு அப்படித்தான் நீங்க பாக்கணும் அப்ப நிக்கிங்கிறது அதோட குறியீடா என்னங்கறத பாத்தீங்களா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட குறியீடா இல்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட தெரியலங்க ஒரு இந்த மாதிரி அவங்க இப்ப சொல்றவங்கள்ட்ட இருந்து கேட்டுக்கலாம் ஒரு வாட்டி NASDAQ NASDAQ எஸ் சார் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க TO Q சார் NASDAQ NASDAQ Q சரிங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க பாத்துறீங்க NASDAQ அப்படினு சொன்னாவே அது உங்களுக்கு வந்துரும் NASDAQ எஸ் சார் இது நியூயார்க் தான் சார் இதுல இருக்கிற இடம் வந்து நியூயார்க் எஸ் சார் எஸ் சார் ஓகேங்க செகண்ட் பிளேஸ் வந்து லண்டன் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதுக்கு இது பேருங்களா FTSE-ஆ அது குறியீடாக இருக்கும் இல்லைங்க 100 இருக்கிறதுனால இது வந்து குறியீடாக இருக்கும் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் FTSE-ங்கிறது குறியீடாக இருக்கும் இது எல்லாமே பாருங்க குறியீடு தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல இது ஆப்ஷன் எல்லாமே பாருங்க ஆப்ஷன் எல்லாமே குறியீடு தான் கொடுத்துருக்காங்க அதனால வந்து FTSE-ங்கிறது ஒரு குறியீடாக இருக்கும் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய குறியீடாக இருக்கும் சூப்பர் அடுத்ததுங்க அடுத்தது டோக்கியோ சார் டோக்கியோ டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்க அதுக்கு அடுத்தது ஷாங்காய் ஷாங்காய் சைனால இருக்கு ஷாங் ஷாங்காய் சைனா சார் மார்க்கெட் கேப் அடுத்து யூரோ யூரோ நெக்ஸ்ட்ங்க சார் அடுத்து யூரோ நெக்ஸ்ட் ஜெர்மனிங்களா எஸ் சார் யூரோப்பியன் யூனியன் எல்லாமே சார் எல்லாமே பிரான்ஸ் போர்ச்சுகல் நெதர்லாந்து பெல்ஜியம் சூப்பர்ங்க அவங்க எல்லாம் ஒரு இது வந்துறாங்க அடுத்து 7th பிளேஸ்ல வந்து ஹாங்காங் சார் அதுவும் நல்ல ரெப்யூட்டடான ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் ஹாங்காங் எஸ் சார் அடுத்து சைனால தான் சார் சென்சன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சென்சன் ஓகே
அடுத்தது TMX குரூப் சார். TMX கேபிடல் TMX கனடாங்க சார். கனடா சூப்பருங்க சூப்பருங்க. கனடா டொரண்டோல இருக்குங்க சார். தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி டொரண்டோன்னு சொல்லுவாங்க. தமிழர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னாவே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த மாதிரியே இருக்கும். அதனுடைய குறியீடுகள் இருந்தா அதையும் நீங்க பார்த்து வச்சிருக்கீங்க, தப்பு கிடையாது. ஓகே, தேங்க்யூ ராமூர்த்தி சார். த மணி மார்க்கெட் வேர் டெப்ட் அண்ட் ஸ்டாக் ஆர் ட்ரேடட் அண்ட் மெச்சூரிட்டி பீரியட் இஸ் மோர் தேன் எ இயர், மோர் தேன் எ இயர். இந்த ஒரே ஒரு வார்த்தை போதுங்க, மோர் தேன் எ இயர் அப்படின்றான். மணி மார்க்கெட் வேர் டெப்ட் அண்ட் ஸ்டாக் ஆர் ட்ரேடட் அண்ட் மெச்சூரிட்டி பீரியட் இஸ் மோர் தேன் எ இயர் அப்படின்றான். அப்போ ஒரு வருடத்திற்கு மேலாக, ஒரு வருடம் அப்படின்னு அர்த்தம் தருது. ஒரு வருடம் இது மோர் மேலாக, ஒரு வருடத்துக்கு மேலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மணி மார்க்கெட் செக்யூரிட்டியும் எங்கதான் வரும்ன்றாங்க, கேபிட்டல் மார்க்கெட்டு தான் வரும்ன்றாங்க, புரியுதுங்களா? அதுவும் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டா தான் நம்ம கருதணும். நீங்க செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு வருடத்துக்கு மேலாக இருந்துச்சுனாவே அது வந்து கேபிட்டல் மார்க்கெட். நீங்க அப்படிதான் லாங் டேர்ம் மார்க்கெட், கவுண்டர் மார்க்கெட் இப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது வந்து ஒரு வருடத்துக்கு உள்ள இருந்தா அது வந்து உங்களுக்கு மணி மார்க்கெட், அதாவது ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட், மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒன் இயர் பிலோவாக இருந்தால் அது மணி மார்க்கெட். மணி மார்க்கெட் வரும் பேங்க் டு பேங்க் தான் மேக்ஸிமம் அதை டிரான்சாக்ட் பண்ணுவாங்க. ஒன் இயர் பிலோ அப்படின்றவே இதுதான். அடுத்து மற்ற எல்லாமே கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு மனசு, அதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின் தான். த ரெகுலேட்டரி பாடி ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட் இன் இந்தியா, ஸ்டாக் மார்க்கெட் இந்தியாவோட ரெகுலேட்டரி பாடி யாரு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ரெகுலேட்டரி பாடி அப்படின்னாவே இந்த ரெகுலேட்டரி ரோல் அப்படின்றத செபி மட்டும்தான் செய்யும். கேர்ஃபுல்லாக படிங்க. ரெகுலேட்டரி ரோலை செக்யூரிட்டி மார்க்கெட், பத்திரங்களின் சந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, பத்திரங்களின் சந்தை அப்படின்னு சொல்லப்படுறத யார் நமக்கு பார்ப்பாங்க? செபி தான் நமக்கு பார்ப்பாங்க. இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது மணி மார்க்கெட்டு, இது இன்சூரன்ஸு, இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், வேர் த பையிங் அண்ட் செல்லிங் transaction for the security market அப்படின்றத stock exchange as a place for buying and selling அப்படின்னு. எந்த இடத்துல பத்திரங்களை வந்து வாங்கவும் விற்கவும் செய்யுதோ அந்த இடத்துக்கு பேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு வர்ணிச்சிருப்பான் இல்லைங்களா. அதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அது வந்து இடம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது இடம். Which of the following is not a credit rating agency? Credit rating agency, major credit rating agency-னா அதில் எதெல்லாம் வருமோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ இது வந்து கிறிஸில், ஐசிஆர்ஏ, நிக்கி, கேர். அப்போ நிக்கி வந்து கிடையாது அப்படின்னு, இது வந்து ஜப்பானோட ஜாப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இந்த இது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அப்போ பாருங்க கிறிஸில் இது எல்லாமே இருக்கு. இதில் எது ஆர்டருங்க, ஃபர்ஸ்ட் எது தொடங்கப்பட்டதுங்க? கிறிஸில் வந்து 87 sir. வரிசையா 87, 93, 93 சூப்பருங்க.
இதுதான் இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இப்படித்தான் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேஜர் மேஜர் ஸ்பான்சருங்க, மேஜர் ஸ்பான்சரிங் ஏ சொல்லிருங்க. மறுபடியும் வந்துச்சுன்னா நம்ம ஐசிஐசிஐ ஃபர்ஸ்ட் அவன் தான் தொடங்குறான். சூப்பருங்க. இப்படிதான் உள்ளக நாலேஜ் மறுபடியும் மறுபடியும் அதை படிச்சுக்கிட்டே இருக்க தேவையில்லைங்க. ஆமா எதுங்க இதெல்லாம் ஆர்பிஐ ஆக்ட்ஸ். இதெல்லாம் ஆர்பிஐ ஆக்ட், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சில கம்ஸ் அண்டர் ஆர்பிஐ ஆக்ட். சூப்பருங்க சூப்பருங்க. ஆர்பிஐ ஆக்ட் இப்படி கொடுங்க, பாயிண்ட்ஸ் அள்ளி கொடுங்க. மற்றவங்களும் அதை வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் சொல்லுங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் டேர்ம் ஒரு கருத்து நாட் பிலாங்ஸ் டு, நாட் பிலாங்ஸ் டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிற இந்த கருத்து இல்லை அப்படின்றான். என்எஸ்சி ஐபிஓ இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான் இல்லைங்களா? ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான், அதுவே திரும்ப வந்துருச்சுங்க. அதை விட்டுருங்க அவ்வளோதான். இது கேபிஓ நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங் ஹெச்ஆரோட தொடர்புடையது. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் மைட் பி எ ரீசன் ஃபார் எ ஸ்டாக் மார்க்கெட் லூஸ் வேல்யூ சடன்லி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரீசன் காரணம் பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைகளும் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஒரு காரணம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து வேல்யூவை லூஸ் பண்ணும் சடனாக, உடனடியாக உடனடியாக நமக்கு என்ன ஆகும் வேல்யூ, அதாவது இதனுடைய மதிப்பு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய மதிப்பு குறையும் அப்படின்றான். உடனடியாக குறையும், எந்த காரணத்தினால உடனடியாக குறையும். எ பிக் கம்பெனி கோயிங் பேங்க் கிராப்ட், பேங்க் கிராப்ட் அப்படின்னா திவால் ஆகிறதுன்னு அர்த்தம். திவால் ஆகிறது பேங்க் கிராப்ட் அப்படின்னா திவால் ஆகிறது, அவனோட கடனை கொடுக்க முடியல அப்படின்னு அர்த்தம். எ ஃபியர் ஆஃப் குளோபல் ரெசிசன் அப்படின்றான், குளோபல் ரெசிசன். அப்போ உலகளாவிய உலகளாவிய நம்ம நிதி நெருக்கடி அப்படின்னு, நிதி பிசினஸ்னுடைய நெருக்கடி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு கரெக்டான தமிழ் வேர்டு நீங்க குளோபல் ரெசிஷன், பெருமந்தம். பெருமந்தம் டெரரிஸ்ட் அட்டாக்கு நமக்கே தெரிஞ்சது இல்லைங்களா? மும்பையில் நடத்தப்பட்ட டெரரிஸ்ட் அட்டாக்னாலேயும் நமக்கு பெருசாக வீழ்ச்சி அடைஞ்சிருங்க. இந்த மூணு காரணமே வந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கான காரணம், ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சி அடைவதற்கான காரணம் இந்த மூணு காரணமே இருக்கு. டெரரிஸ்ட் அட்டாக் தான் ரெண்டு இடத்துல பண்ணாங்க, ஒன்று மும்பையில் ஒரு வாட்டி நடந்துச்சுங்க, அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா அப்பயும் பெரிய கிராஷ் வந்து விழுந்தது அப்படின்னா அதனுடைய குறியீடுகள் வந்து கீழே வந்துச்சு. அடுத்தது டெல்லியினுடைய அதாவது நாடாளுமன்ற கட்டடத்துலையும் நடத்துனாங்க ஒரு வாட்டி, அப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நெருக்கடி வந்துச்சுங்க. அவங்க அடிக்கிறதே இப்படி தாங்க, எப்படி வந்து இதில் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அடித்தாங்களோ எங்கேங்க அமெரிக்காவில் அது மாதிரிங்க. அப்போ ஒன்று கிராஸ் பண்ணணும்னா பொருளாதாரத்தை சிதைக்கணும்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லைங்க, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை அடிக்கணுங்கிறதுல அதுக்கு பக்கத்தில் அழிச்சோம்னாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக கிராஷ் ஆகிடும் அப்படின்னு. அதெல்லாம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் மைட் யூ சி ரோமிங் இன் ஸ்டாக் மார்க்கெட்டு, யூ சி ரோமிங் அப்படின்றான். அப்போ அதுக்கு என்ன வார்த்தை கொடுக்குறான்னு பார்ப்போம். ரோமிங் அப்படின்றது அப்போ இது ரோமிங் அப்படின்னா புல் அப்படின்றது தான் காரணம். அப்போ ரைஸ் அப்படின்றது ரோமிங்கில் இருக்கு, அப்போ ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ரோமிங்னா இந்த இடத்துல ரைசிங் ஏறுதல் அப்படின்னு அர்த்தம், ஏறுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது வந்து ஏறுறது எல்லாமே புல் மார்க்கெட், இதெல்லாம் அப்படியே அதில் இருக்கக்கூடிய வீடு தான். ஏறுறது அப்படின்னாவே புல் மார்க்கெட் தான். India Index Services Product Limited, IISL, is a joint venture of two entity. ரெண்டு என்டிட்டி அப்படின்றது என்எஸ்சி கிரிசல் அப்படின்றத பெரும்பாலும் கரெக்டாக போட்டிருக்கியா, என்எஸ்சி கிரிசல். அப்போ இவன் வரமாட்டாங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். பிஎஸ்சி எதுலேயும் கூட்டுக்கு வரமாட்டான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இதை தப்பு பண்ண மாட்டீங்க. அப்போ இதுக்கு இதுக்கு உங்களுக்கு ஆசிலேஷன் ஆகும். அப்போ கிரிசல் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க, IISL. அப்போ எஸ்எல் வர்றதுனால இது கிரிசில், இதுலேயும் எஸ்எல் இருக்கு. இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சில புரியாத விஷயத்த இப்படி தான் இதில் வந்து ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிறது. அப்போது கிரிசில் அப்படின்றதுனால அந்த எஸ்எல்ல இதுலேயும் இருக்குது, ஐஎஸ்எல் வந்து இதுலேயும் இருக்குது. அப்போ அதுதான் அப்படின்றது நம்ம மைண்டுக்கு ஒரு சின்ன ஒரு அட்டாச்மெண்ட்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான். அப்போ பிஎஸ்சி வரமாட்டான் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்தது சில் கிரிசில், அப்போ ஐஎஸ்எல் ஐஏஎஸ்எல் அப்படின்றப்ப அந்த வேர்டுக்கு லிங்காக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத மைண்டுக்கு சொல்லிட்டீங்கன்னா போதும், அப்படியே கேட்ச் பண்ணிக்கும் மைண்டுங்க, மைண்டு அப்படியே கேட்ச் பண்ணிக்கும், அவ்வளோதாங்க.
அப்ப இது வந்து கிடையாது. அடுத்தது, a contract between buyer and seller entered into today regarded a transaction to be fulfilled at a future point of time is called. இது வந்து ரெண்டு விஷயம் கொண்டு வருவாங்க. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயம், டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஆப்ஷன், இது எது வந்தாலுமே இதுல வந்துருங்க. ஃபியூச்சர் ஆப்ஷன் ஸ்வாப்புங்களா இன்னொன்னு கரெக்டுங்களா, இது எல்லாமே வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட் அப்படின்றதுலாம் வந்துருங்க. பெரும்பாலும் கமாண்டிட்டி மார்க்கெட் பெரிய லெவல்ல பாத்தீங்க அப்படின்னாவே அதுல இதுலதான் இருக்கும், டெரிவேட்டிவ் மார்க்கெட்லதான் இருக்கும். அதனால வந்து கமாண்டிட்டி மார்க்கெட்டை வந்து செபி வந்து ரெகுலேட் பண்றது இல்லைங்க, கரெக்டுங்களா? கமாண்டிட்டி மார்க்கெட்டை செபி வந்து ரெகுலேட் பண்றது இல்ல அப்படின்ற கருத்து கரெக்டா தப்புங்களா? அப்ப ஹூ இஸ் கண்ட்ரோலபிள்? அதாங்க, அதுக்கு ஒரு கமாண்டிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டை தனியாக கொண்டு வந்துடுறாங்க அவங்க வந்து தே ஹாவ் டு கண்ட்ரோல். அப்போ அவன் வந்து என்ன சொல்கிறான், இது வந்து பத்திரங்கள் மாற கிடையாது, அது வந்து கமாண்டிட்டி. கமாண்டிட்டினுடைய ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராடக்ட், ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட். அதனால வந்து அவன் செபி வந்து எங்களால் ரெகுலேட் பண்ண முடியாதுன்ட்டு அவங்க கையில் தனியாக கொடுத்துட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அது செப்பரேட் மார்க்கெட், டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுங்கிறது என்டையர்லி செப்பரேட்டட். அதனால பார்த்துக்கோங்க, இதில் ஃபார்வேர்டு எது இருந்தாலும் இதுக்குள்ள வர்றதாங்க, ஃபார்வேர்டு மார்க்கெட்டு, இது எல்லாமே இது இதோட தொடர்புடைய வார்த்தை தான். கமாண்டிட்டி போர்டுன்னு அது தனியா இருக்கு, MCX தான் அதுக்குன்னே போர்டு. இதை வந்து தனியா பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க, கமாண்டிட்டி போர்டு எல்லாமே தனியா பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க. செபி வந்து அதுக்கு கண்ட்ரோல் பண்றது இல்லைங்க. The first, அப்படி மட்டும் நினைச்சுங்க, ரொம்ப உள்ள போக வேண்டாம். The first computerized online stock exchange India அப்படின்றது NSE தான் ஃபர்ஸ்ட்டுங்க. BSE வந்து யாருமே எடுக்காதீங்க. இவன் போல்ட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தான், ஆனால் சக்ஸஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா NSE தாங்க. NSE கொண்டு வந்தாங்க, போல்ட்டுங்கிற சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. பட் என்ன அப்படின்னா NSE தான் வந்து சக்ஸஸ். NSE தான் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் NSE தாங்க. அது அந்த கான்செப்ட் இவங்க இவங்களுக்கு தான் அந்த போல்ட் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பழைய புக்கிலலாம் இருக்குங்க. ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரைஸ்டு ஆன்லைன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா NSE தான். அதெல்லாம் மறந்துடாதீங்க, வேற எதை யோசிக்காதீங்க, அவ்வளோதாங்க. MCXங்கிறது கமாண்டிட்டி எக்ஸ்சேஞ்சு, கமாண்டிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஓகே, த மணி மார்க்கெட் வேர் டெப்ட் அண்ட் ஸ்டாக் ஆர் ட்ரேடட் மெச்சூரிட்டி பீரியட் மோர் தேன் த இயர். இது ஏற்கனவே வந்ததே தான், ரிப்பீட்டட் க்வெஸ்சன். ஓகேங்களா, இது ரிப்பீட்டட் தான், அதே தான் கேட்டிருக்கேன். ஏ இயர் மோர் தேன் ஏ இயர் அப்படின்ற ஒரு வருடத்திற்கு மேலாக, ஒரு வருடத்திற்கு மேலாகன்றிருக்கு. அப்போ இதுக்கு கேபிட்டல் மார்க்கெட்டு தான். அடுத்தது, இந்த கவுண்டர் மார்க்கெட் அப்படின்னாவே ஓடிசிஐ உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடணும். ஓடிசிஐ இது தமிழில் பேர் உடனடி சந்தை, உடனடி சந்தை. பங்கு மாற்றகம் இரண்டாம் நிலை சந்தையில ரெண்டுமே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பங்கு மாற்றகம், பங்கு மாற்றகம், உடனடி சந்தை ரெண்டுமே சேர்ந்ததை நம்ம என்னன்னு சொல்லலாங்க, இரண்டாம் நிலை சந்தைன்னு சொல்லலாம். தமிழ் புத்தகத்துல நான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இரண்டாம் நிலை சந்தை. செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா ரெண்டுமே இருப்பான், பங்கு மாற்றகம் இருப்பான், உடனடி சந்தை இருப்பான், ரெண்டுமே இருப்பான். உடனடி சந்தைன்னா பையிங் அண்ட் செல்லிங் இமீடியட்டா நடக்கும் இல்லைங்க. The market in which transactions are done through computer and telephone without any specific location. எதுவுமே இருக்கக்கூடாது, without any specific location. இந்த மாதிரி இருக்கிற மார்க்கெட்டு இதுதாங்க. அப்போ transaction done through computerல நடக்கலாம், டெலிஃபோனில் நடக்கலாம், ஆனால் எனி ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் அப்படின்னா, இது ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். ஓடிசிஐ ஈஸியா ஸ்பாட் மார்க்கெட்டு, சூப்பரான குவெஸ்டின். ஓடிசிஐ ஈஸியா ஸ்பாட் மார்க்கெட், அதுதான் சொன்ன உடனடி சந்தை, உடனடி சந்தை. ஃபியூச்சர் குளோபல் லாங் டேர்ம் எதை போட்டீங்கனாலும் தப்பு, இதெல்லாம் பாருங்க கான்செப்டே அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஓடிசிஐங்கிறது உடனடி சந்தை, பங்கு மாற்றத்தில் அதுவும் இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த டோட்டல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இதுவும் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன்.
அது வந்து இப்போ நீக்கப்பட்டது அப்படின்னு கூட போன தடவை எல்லாமே சொல்லியிருந்தீங்க. அதெல்லாமே வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கோ அதுதாங்க உங்களுக்கு ஃபைனலு, அதன்படி தான் நீங்கள் இருக்கணும். புரியுதுங்களா? அது நீக்கிட்டாங்க இல்லை பேப்பரில் வந்துச்சு அந்த கான்செப்ட் எல்லாம் கிடையாது. ஒரு வேளை க்வெஸ்சன் எடுத்திருந்தா அவன் டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கோ அது மாதிரி படின்றான். அது மாதிரிதான் மேக்சிமம் க்வெஸ்சன் வந்து ரிசால்வ் பண்ணிருப்பாங்க. ஆண்டிபன் சார் எல்லாம் வந்து உள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆண்டிபன் சார் இருக்கீங்க இல்லையா? ஆண்டிபன் சார் சார், அந்த டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸை பத்தி சொல்லுங்க. அதாவது எந்த ஸ்டாண்டர்ட் புக், இப்போ கரண்ட்ல ஏதாவது பேப்பர்ல வந்திருக்க அந்த விஷயத்த வந்து நம்ம போடக்கூடாது. நமக்கு வந்து ஸ்டாண்டர்டு வந்து எப்பயுமே டெக்ஸ்ட் புக்கு தான் அப்படின்றத ஸ்டாண்டர்டு. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் அப்படின்ற கேஸ் போடுறதெல்லாம் அந்த அடிப்படையில் தானே போடுறாங்க. ஆமாம் சார். ஏன்னா அவங்க அதெல்லாம் நிறையா அந்த அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்காங்க அதில், அந்த அதனால் பார்த்துக்கோங்க. அதனால் வந்து எப்பயுமே நமக்கு அந்த ஸ்டாண்டர்டு புக்கை படிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதை பார்த்துக்கோங்க. ப்ரைமரி மார்க்கெட், ஏன்னா மார்க்கெட் விச் ஆர் நியூ செக்யூரிட்டிஸ் அப்படின்றோம். இந்த வேர்டை ஒன்னே ஒன்று ஒன்று ஒன்றும் போது போதுங்க, அவ்வளோதான். நியூ புதிய புதிய பத்திரங்களுக்கான சந்தை, புதிய பத்திரங்களின் வெளியீடு அப்படின்னு சொல்றோம். இஸ்யூடு அவ்வளோதான், வெளியீடு முடிஞ்சு போச்சு. ரைஸ் ஃபண்டு, அப்போ பணத்தை சோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சோர்ஸ். அப்போ இது ப்ரைமரி மார்க்கெட். செபி ஹேஸ் ரிலாக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரூல் ஃபார் விச் ஃபண்ட் அப்படின்றான். விச் ஃபண்டு, எந்த ஃபண்டுக்கு இவங்க என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்கான். அப்போ தளர்வு தரப்பட்டுள்ளது. தளர்வு, இதெல்லாம் புது க்வெஸ்சன். தளர்வு தரப்பட்டது அப்படின்றாங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கடுமையான கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. பட் டெப்ட் ஃபண்டு இதெல்லாமே இருந்தாலும் கூட ஏஞ்சல் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஏஞ்சல் ஃபண்ட் அப்படின்னு சொல்ல போகிறது ஏஞ்சல் இன்வெஸ்டார் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஏஞ்சல் இன்வெஸ்டார் யாருக்கு தருவாங்க அப்படின்னா வெஞ்சர் கேபிட்டல். வெஞ்சர் கேபிட்டல், வெஞ்சர் கேபிட்டல்ல ஒரு பகுதி, வெஞ்சர் கேபிட்டல்ல ஒரு பகுதி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா துணிகர மூலதனம் அப்படிமா, இதுக்கு பேர் தனி தமிழ்ல துணிகர மூலதனம். இது வந்து பெரிய கேபிட்டல் ஆக இருக்கும். இது வந்து எப்படின்னா வெஞ்சர் கேபிட்டல்ங்கிறது பெரிய ரிஸ்க் உடைய கேபிட்டல், ஹை டெக்னாலஜி உடைய கேபிட்டலுங்கிறது வெஞ்சர் கேபிட்டல். அதே வந்து சிறிய நிறுவனங்களினுடைய புதிய கண்டுபிடிப்புகள், அது பாருங்க அது ஏஞ்சல் இன்வெஸ்டர் தான். சிறிய நிறுவனங்களினுடைய புதிய கண்டுபிடிப்பு, ஓன் ஃபண்ட் சார். புதிய என்னங்க? இவன் ஓன் ஃபண்ட் சார். இவன் வந்து ஓபிஎம் கிடையாது, அதர் பர்சன்ஸ் மணி வந்து வெஞ்சர் கேபிடல் கொடுப்பாங்க சார். ஆமா, இவங்க வந்து ஓன் ஃபண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. துணிகர மூலதனம் கண்டுபிடிப்புகள், அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுல வந்து ஒருத்தன் இருக்கிற மூலதனம் இருக்காது. துணிகர மூலதனத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருத்தினுடைய ஃபண்ட் பூல்டு ஃபண்டா இருக்கும். அப்போ நிறைய பேர்த்திட்ட கலெக்ட் பண்ணி அதை வச்சிருந்து அதை வந்து பெரிய டெக்னாலஜிகளுக்கு யூஸ் பண்றான். ஏஞ்சல் இன்வெஸ்டர் வந்து ஓன் ஃபண்டையே தான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றாரு. ஓன் ஃபண்டு அவங்கள்ட்ட ஓனா வச்சிருக்கிற அந்த அமௌண்ட்டை அப்படியே கொடுக்குறாங்க. அதுதான் சொல்றேன், நீங்க சிறிய நிறுவனங்களின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான. அப்போ சின்ன சின்ன யாராவது ஒருத்தர் வளர்ந்து வரவன அப்படி எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால அவனுக்கு அதான் கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நமக்கு எப்படி ஹெல்ப் லைன் வருதுன்னே தெரியாது. அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு புதிய கண்டுபிடிப்புல யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்துடும். ஆமா சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஈக்விட்டி ஃபைனான்சிங் சார், அது பேர். ஈக்விட்டி ஃபைனான்சிங், சூப்பருங்க, கரெக்ட் தான். சாரி சார், அதே மாதிரி லோ ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் சார். இவங்க வந்து அதிகம் ஆமா ஆமா ரிட்டர்ன் எதிர்பார்ப்பாங்க. இது ரிலாக்ஸ் பண்ணதே அதுதாங்க, லோ ரிட்டர்னு இது மாதிரி நிறைய. அதுக்கு வந்து அவன் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறான், எப்படியாவது அந்த ஃபண்டை கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஆமா ஆமா. Which bank is specialized financial institution for financing, facilitating, promoting foreign trade in India? அது ரொம்ப முக்கியம். ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு நிதி நிறுவனம் எதை வந்து இது பண்ணுறான்னு பாருங்கள். அப்போ ஃபினான்சிங், நிதி அளிக்கிறது, ஃபெசிலிட்டேட்டிங் அதுக்கான சேவைகளை கொடுக்கறது, ப்ரொமோட்டிங் உயர்த்துறது. இந்த ப்ரொமோட்டிங் வார்த்தை அப்போ ஃபாரின் ட்ரேடாக இருந்தால் ஃபோரெக்ஸ், ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பேங்க். அப்போ எக்ஸிம் பேங்க் தான் இதுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லிடலாம். இது எக்ஸிம் பேங்க் தான், இது எக்ஸிம் பேங்க். ஐசிஐசிஐயும் இதே மாதிரி தான். இண்டஸ்ட்ரி ஃபினான்ஸ் ஃபார் ப்ரைவேட் செக்டருமா இல்லைங்க, இண்டஸ்ட்ரி ஃபார் ப்ரைவேட் செக்டர் அப்படிமா, ப்ரைவேட் செக்டருக்கு ஃபண்டு கொடுக்குறவன்.
ஐடிபிஐ வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ். சார் இவங்க தான் சீடு சீடு கேப்பிட்டல் சார் ஐடிபிஐ. ஐடிபிஐ சீடு மணிங்கிறது வந்து இவங்க சீடு கேப்பிட்டல் அப்படின்றது உங்களுக்கு வரும். சாஃப்ட் லோன், சாஃப்ட் லோன் சூப்பரான வார்த்தைங்க எல்லாமே அதுக்குள்ள தான். சிங்கிள் விண்டோ இதெல்லாமே அதுல தான் வரானு. இதெல்லாம் ஈடிபில ஒவ்வொரு நானும் ஒவ்வொரு வார்த்தையை தான் கொடுத்துருப்போம். அடுத்தது நபார்டு. நபார்டுன்னு வரப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்றாங்க சார், இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு. சொல்லுங்க சார். இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு ஆர்பிஐல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் சார் ஐடிபிஐ. நபார்டு ஸ்டார்ட் பண்ணது நபார்டு சார். நபார்டு ஆமா அவ்வளவுதான் சார். அது எல்லாமே ரீஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அடிக்கடி சொல்லுவோம். ரீஃபைனான்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு புரியாதுங்க. ரீஃபைனான்ஸுங்கிறது இவங்க தான், இவங்க லோனை கொடுத்துட்டு திருப்பி வாங்கிப்பாங்க. எக்ஸிம் பேங்கு ரீஃபைனான்ஸ் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸிம் பேங்கு ஐடிபிஐ நபார்டு இது எல்லாமே ரீஃபைனான்ஸ் ஸ்கீம் தான். இவன் வந்து ஃபாரின் ட்ரேடுக்கு கொடுக்குறான். இதெல்லாம் இதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட் அவ்வளோதாங்க. நம்ம படிக்கிறப்ப தெரியலையானுமோ நம்ம இப்பயாவது நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க அவ்வளோதாங்க. ரீஃபைனான்ஸ் அதாவது இந்த பேங்க் என்ன பண்ணுவான், பில்ல கொண்டே அவன்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு அங்க இருக்கிற கமர்சியல் பேங்க் பணத்தை வாங்கிப்பான் அவ்வளவுதான். வேர் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் சிப்பி. சிப்பி ஐடிபிஐ எங்க இருக்கு, சிப்பி எங்க இருக்கு, அதான் ரொம்ப முக்கியம். ஐடிபிஐனுடைய ஹெட் குவார்டர் சொல்லுங்க. மும்பை. மும்பை சார். ஐடிபிஐ வந்து மும்பை. நபார்டு மும்பை. ஓகே, இப்போ நமக்கு பாருங்க சிப்பி இது ரெண்டையும் பாக்குறப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்படிதான் பாக்கணும். சிப்பி இது வந்து பெரிய இண்டஸ்ட்ரிகளுக்கு, இது வந்து ஸ்மால் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிங்களா? சிப்பினுடைய விரிவாக்கம் என்னங்க? இது வந்து இது வந்து நமக்கு என்ன வந்துருங்க, லார்ஜ் இண்டஸ்ட்ரி அப்படிதானே வந்துரு. இது லார்ஜ் இண்டஸ்ட்ரி, அப்ப இது வந்து நமக்கு சிப்பி வரப்ப ஸ்மால் இண்டஸ்ட்ரி அவ்வளவுதான். பிரிச்சு பிரிச்சு பாக்குறான். இந்த ஐடிபிஐன்றது உருவாக்கப்பட்டதான், இது வேற ஒண்ணுமே கிடையாது, ஸ்மால் இண்டஸ்ட்ரி. அப்ப இவனை வந்து நம்ம என்ன பண்றோம், மும்பைல வச்சுக்காம லக்னோல கூட வச்சிடறோம் அவ்வளவுதான். லக்னோ. லக்னோ எதனுடைய கேபிட்டலுங்க? லக்னோ எந்த மாநிலத்தினுடைய கேபிட்டல்? உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் அப்படியே யோசிக்கிறாங்க எல்லாரும். இதுல அதுக்கு ஒரு கிளாஸ் நிறைய ஜிகேவுக்கு கிளாஸ் போடணும் பண்றேன். வேற ஏதாவது இருக்காங்க சிப்பில? இதுல வேற ஏதாவது பாயிண்ட், வேலிட் பாயிண்ட். வேலிட் பாயிண்ட் இதுக்குள்ள வேலிட் பண்ண எனக்கு. இவங்களும் அதே மாதிரி இந்த ரீஃபைனான்ஸ்ல வர மாட்டாங்க. எஸ்ஐடிபிஐ வந்து ரீஃபைனான்ஸ் கிடையாது. ஐடிபிஐல இருந்து வாங்கி இவங்களுக்கு சின்ன இண்டஸ்ட்ரி கொடுக்கறதா. அது புனே, லக்னோ, மும்பை இதெல்லாம் நபார்டு இதெல்லாம் அங்க வந்துடும். ஓகே, அத வேணா எடுத்து தனியா கூட படிச்சு பாருங்க, ஏதாவது இருக்கணும் தெரியல. Which of the DFI, Development Finance Institution, எல்லாமே வளர்ச்சி, வளர்ச்சி நிதி, நிதி நிறுவனங்களா, நிதி நிறுவனம் என்று சொல்லலாம், நிறுவனங்கள். இதென்ன வாஸ் பிரைமரிலி செட்டில் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ, மைக்ரோஸ், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்காக உருவாக்கப்பட்டதுல. இப்போ நீங்க கேட்ட க்வெஸ்சனுக்கு இந்த நேரத்துல பதில் வந்துருச்சுங்க. நிதி நிறுவனம் விச் இஸ் பிரைமரிலி செட் அப் ஃபார், இது எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரைமரிலி செட் அப் ஃபார் எதுக்காக நம்ம தொடங்கியிருக்கோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க எம்எஸ்எம்இனுடைய செக்டருக்காக தொடங்கப்பட்டது. எம்எஸ்எம்இனுடைய செக்டருக்காக தொடங்கப்பட்டதுன்னா சிப்பி. ஐஎஃப்சிஐ வந்து ரொம்ப முக்கியங்க. நீங்க இதுக்கு இதுக்கும் நிறைய கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னு அர்த்தம். நல்லா பாருங்க, இதுக்கு இதுக்கும் நிறைய கன்ஃபியூஸ் ஆகுறீங்களே. இதுல எம்எஸ்எம்இனாவே சிறு குறு தொழில் நிறுவனம் இல்லைங்களா? இதுல சிறு குறு, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனம், நடுத்தர தொழில் நிறுவனம். இதுல லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வரமாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் எல்லாம் வராதுங்க.
அப்ப இவனோட ஃபண்ட் ஃபுல்லாவே கார்ப்பரேஷனுக்கு தான் சப்போர்ட்டட், கார்ப்பரேட்டுக்கு தான் சப்போர்ட்டட். அதனால இது வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தான் இவங்களோட சப்போர்ட் இருக்கு. லார்ஜ் இண்டஸ்ட்ரி, லார்ஜ் இண்டஸ்ட்ரி. ஐஎஃப்சிஐ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முதல் முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு வளர்ச்சி நிறுவனம். ஆனால் இது வந்து இண்டஸ்ட்ரி ஃபைனான்ஸை தாண்டி அவங்களுக்கு வேற நிறைய சப்போர்ட்டு கொடுப்பாங்க. என்ன சப்போர்ட்டுங்க? ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி தரது, ரா மெட்டீரியல், மெஷினரி, மெஷினரி பர்ச்சேஸ் பண்றது, லீஸுக்கு கொடுக்கறது, லீஸுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள். ரா மெட்டீரியல் லாங் டேர்ம் லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி, அதை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும், லீசிங்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து ஐடிபிஐயே செய்ய முடியாத வேலையெல்லாம் அவன் செய்வான். அதாவது தொழிலில் இறங்கி செய்யறதுங்க, தொழிலில் முன்னேற்றத்துக்காக செய்யக்கூடிய வேலைகள். ஐடிபிஐ வந்து ஒரு ஆர்பிஐனுடைய ரோல் மாதிரி செய்வான். ஆர்பிஐ வந்து எப்பயுமே கீழே வர மாட்டான் இல்லைங்க, அவன் வந்து அதிகாரத்தில் ஒரு இதில் லெவலில் இருப்பான். பட் ஐஎஃப்சிஐ வந்து கீழே இறங்கி வேலை செய்வார் அவர். அது அப்படி நினைங்க, அப்போ அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். இந்த வார்த்தை வந்தாவே நான் சிலதெல்லாம் சொல்லிருக்கேன். அப்பெக்ஸ் அப்படின்ற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னாவே இது என்ன சொல்லலாங்க? தமிழ்ல என்ன வார்த்தை? சுதந்திரமான ஒரு அமைப்பு அட்டானமஸ் தான் வந்து அப்படி சொல்ல முடியுங்க இல்லைங்க. அதாவது இவங்க ஒரு நேரடியாது ஒரு தனிப்பட்ட அந்தஸ்து குடுக்கற மாதிரிங்க. அதாவது உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து குடுக்கற மாதிரி. நம்ம வந்து கல்லூரி அப்படின்றதா யூனிவர்சிட்டிங்கிற ஒரு அந்தஸ்து இருக்குல்லங்க, அந்த மாதிரி. இது வந்து உச்சமான ஒரு தலைமை. ஆர்பிஐல வந்து டைரக்டா வரக்கூடிய ஒரு விஷயம். ஐஎஃப்சிஐ, ஐடிபிஐ, ஆர்பிஐ, மற்ற கமர்ஷியல் பேங்க், ஆர்பி கமர்ஷியல் பேங்க், ஆர்பிஐ அபெக்ஸ் பாடி சார். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பேங்கிங் எல்லாமே அபெக்ஸ் பாடி ஐடிபிஐ சார். ஐடிபிஐ தான். ஆ ஓகே, கரெக்டு கரெக்டுங்க. அபெக்ஸ் பாடி கமர்ஷியல் பேங்க் என் அபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் டு கோஆர்டினேட் சப்ளிமெண்ட் இன்டகிரேட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டிங் ஸ்பெஷலைஸ்டு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். ஸ்பெஷலைஸ்டு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த, அதுதான் ரொம்ப முக்கியம். முக்கியத்துவம் வாய்ந்த நிதி நிறுவனங்களை, நிதி அளிக்கக்கூடிய நிறுவனங்கள், நிதி அளிக்கும் நிறுவனங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம இண்டஸ்ட்ரி தான் ரெண்டாவது. எங்க நம்ம பார்க்க வேண்டியதை பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் தான் மிகப்பெரிய செக்டர். அது அதை தான் நம்ம ரெண்டாவதாக கொண்டு வரோம். இது ஏன் சார் நீங்க ஐஎஃப்சிஐ போட்டிருக்கலாமே, ஆர்பிஐ கூட கவரேஜில் தானே வருது அப்படின்னு சொல்ல. ஆர்பிஐ வந்து இது வந்து தலைமை வங்கிங்க. அப்போ இவங்க இவங்களுக்கு மேலே போயிடுறானுங்க, இவங்களுக்கு மேலே போயிடுறான். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, கோஆர்டினேட் பண்ணுறான், சப்ளிமெண்ட் கொடுக்குறான், இன்டகிரேட் ஒருங்கிணைக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லா இதையும் ஒன்று சேர்க்கணும். ஆல் எக்ஸிஸ்டிங் ஸ்பெஷலைஸ்டு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், ஆல் எக்ஸிஸ்டிங் ஸ்பெஷலைஸ்டு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது ஒரு வகையில் வருது. இதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோமா அந்த குவெஸ்டனையும். வந்து இண்டஸ்ட்ரியல் பேங்க் அண்ட் கமர்ஷியல் பேங்க்கும் வந்து இந்த மாதிரி விஷயம் இண்டஸ்ட்ரியலும் கொடுத்துறாங்க சார். ரெண்டுக்குமே வந்து கவர் ஆகுறாங்க சார். ரெண்டுக்குமே கவர் ஆகுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா அபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பேங்க் அண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அந்த அடிப்படையில் தான் வரானுங்க.
எஸ் சார் எஸ் சார் அந்த அபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்து ஐடிபிஐ தான் அவன் சொல்றான். கோஆர்டினேட்டட் சப்ளிமெண்ட் இன்டகிரேட்டட் அது எதை போட்டாலும் அந்த அந்த வார்த்தை அவங்கள தான் போய் குறிக்குது. ஆல் ஆக்டிவிட்டிஸ் ஸ்பெஷலைஸ்டு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனா உங்களுக்கு ஐடிபிஐ தான், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லைங்க. டெவலப்மெண்ட் பேங்க் அப்ப டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வந்து ஐடிபி தான சார் வரும். ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஸ்பெஷலைஸ்டு ஃபைனான்சியல் அவங்க பாருங்க இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றாங்க இப்படினாவே டெவலப்மெண்ட் தானே அப்படினு சொல்றாங்க. ஸ்பெஷலைஸ்டு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனாவே அபார்ட் ஃப்ரம் தட் கமர்ஷியல் பேங்க் அப்படின்றாங்க சார். ஐடிபினா ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்வாங்க சார். ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் அது அந்த ஒரு இன்டிபெண்டண்டா செயல்படுறது ஆட்டோனமஸ் பாடி. ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே ஆட்டோனமஸ் பாடி தான் சார். ஆமா ஆமா ஸ்பெஷலைஸ்டு ஓ ஒன்னுக்கு தனி சட்டம் இருக்குங்க சார். ஐஎஃப்சி தனியா இருக்கும், ஐசிசி தனியா இருக்கும். ஆமா ஆமா கரெக்ட் தாங்க. அந்த பேசிக் கான்செப்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ காம்பினேஷன் இஸ் கரெக்ட் இது இஸ் கரெக்ட் இந்த மாதிரி எல்லாம் இந்த கரெக்ட் எல்லாம் வந்துச்சுன்னா சம்டைம்ஸ் இன்கரெக்ட் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நீங்க பாத்துக்க
டைம் ஃபினான்ஸ் இதுவும் தவறாகவே மேட்ச் ஆயிருக்கு. ஐடிபிஐ ஷார்ட் டேர்ம் லோன் தப்பு, ஷார்ட் டேர்ம் லோன் இவன் ப்ரொவைட் பண்ண மாட்டான். ஆர்ஆர்பி அக்ரிகல்ச்சரல் ஃபைனான்ஸ். அப்போது நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் சொன்னேன், நபார்டு வந்தாவே ஆர்ஆர்பி வரும் அப்படின்னு நான் சொல்லுவோம், ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா? அப்போ இங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக போச்சுங்களா? நபார்டுன்னு வந்தாவே ஆர்ஆர்பி அப்படின்ற ஒரு வார்த்தை முன்னாடி ஒரு க்வெஸ்சனில் நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது நபார்டு, நபார்டு இதனோட விரிவாக்கம் முதற்கொண்டு நல்லா படிச்சுக்கணுமா? அது ரொம்ப ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். ஆர்ஆர்பிங்கிறது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். எப்போ ஏற்படுத்தப்பட்டதுங்க? 1975 சூப்பருங்க, சூப்பருங்க. 75 என்ன மாசம்? இப்படிதான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். அப்போ இந்த முதல் ஆறு மாசத்துல இவன் இருக்கான், ரெண்டாவது ஆறு மாசத்துல அவன் இருக்கான், அப்படி எடுத்துக்கிறது. ஜூலை தொடங்குறப்போ அவன் வந்துடுறான். இது எக்ஸிம் பேங்க், அப்போ எக்ஸிம் பேங்க் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்றத மனசுல இவனு அப்பெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் தான், ரீஃபைனான்ஸ் ஸ்கீம்ல இருக்கிறவன் தான். விச் ஆஃப் த ஃபாலோவிங் அப்பெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன், அப்பெக்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சுங்களா இதுக்கும்? Institution handle refinance for agricultural rural development. Yes, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சுங்க. Apex Institution refinance கேட்டகரியிலயும் வந்துடுறான். இந்த வேர்ட் எல்லாம் ஒரே வேர்டு தாங்க, இது சும்மா வள வள வளன்னு கொடுத்துருப்பாங்க, நமக்கு அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸா கிடையாது. அப்போ அக்ரிகல்ச்சரல் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்துட்டவன் இவன் நபார்டு தான். அதெல்லாம் அப்பெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் பாருங்க, அப்பெக்ஸ் கோஆர்டினேட் சப்ளிமெண்டரி ஆக்டிவிட்டி ஆல் எக்ஸிஸ்டிங். இது ஏற்கனவே வந்த क्वेश्चन தான் இல்லீங்களா? ரிப்பீட் அப்படியே வந்துச்சு சார். அடுத்த கேள்வி ரிப்பீட்டடா, அது ஏதாவது ஒரு இடத்துல क्वेश्चनல இருந்திருக்கும்,
ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சேர்ந்து க்வெஸ்சன் அடிக்கிறோம் இல்லைங்களா, அதனால இந்த மாதிரி அதே திரும்பி வர மாதிரி இருக்குங்க. திரும்பி வர மாதிரி முப்பதாவது க்வெஸ்சன் காண மாட்டேன். 29 வரைக்கும் இருக்கு, 30 க்வெஸ்சன் ஒண்ணு இல்லை. ஓகே, ஷெட்யூல்டு பேங்க். ஷெட்யூல்டு பேங்க்ங்கிறது எதை குறிக்கும்? ஷெட்யூல்ட் பேங்க் மீன்ஸ், அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க, பட்டியலிடப்பட்ட வங்கிகள்ங்களா? எஸ் சார், பட்டியலிடப்பட்ட. எஸ் சார், எஸ் சார். பட் இதெல்லாம் ஆர்பிஐ உடைய செகண்ட் ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய பேங்க் சார். ஆர்பிஐ உடைய செகண்ட் ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய பேங்க் பட்டியலிடப்பட்ட வங்கிகள். இது 11th புக்லயும் இந்த கான்செப்ட் இருக்குங்க. 11th புக்லயும் கான்செப்ட் இருக்கும், பார்த்து வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஆர்பிஐ ஆக்ட்னு கேட்டா 34, ஆர்பிஐ இன்ஸ்டிடியூஷன் கேட்டா இதுல வரும். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து எந்த ஷெட்யூல் கீழ வராங்க? கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ னுடைய எந்த ஷெட்யூல் கீழ வருவாங்க? பட்டியலிடப்பட்ட வங்கிகள் கோஆபரேட்டிவ் பேங்க் வருதுங்களா? வராது சார், வராது சார். ஸ்டேட் கண்ட்ரோல் தானங்க சார். நீங்க யோசிங்க, எப்படி எல்லாம் யோசிப்பீங்களோ யோசிங்க சார். கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து ஸ்டேட் கண்ட்ரோல் தானங்க சார், அப்ப அது ஆர்பிஐ கண்ட்ரோல் வருமா சார்? இல்ல, பேங்கிங் ஆக்டிவிட்டின்னு வந்தாவே ஆர்பிஐ னுடைய கண்ட்ரோல்ல தானால வந்துரும். புரியுதுங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், டைரக்ட் கண்ட்ரோல் எய்தர் இன்டைரக்ட் கண்ட்ரோல் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் கேக்குறது, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் கம்ஸ் அண்டர் எந்த இதுக்குள்ள வரும்? இதெல்லாம் இருக்குங்களா நமக்கு அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறீங்களா? ஏதாவது கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ங்கிறது இருக்கு அப்படின்றது யோசிக்கிறீங்களா? ஷெட்யூல்டு பேங்க்ல தான் சார் வரும். ஷெட்யூல்டு பேங்க்ங்கிறது கரெக்ட்டுங்களா? அவங்க சொல்றாங்க ஷெட்யூல்டு. ஆ, கரெக்ட் தான் சார். சார், ஷெட்யூல்ல வராங்க சார். ஷெட்யூல் வந்து இப்ப இருக்க டூல் ஷெட்யூல் பேங்க் மட்டும் சார் வரும். நேஷனல் பேங்க் தான், கமர்ஷியல் பேங்க் வருங்க. அதுல நேஷனல் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவும் வருதுங்க. அதுல கோஆபரேட்டிவ், அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி, இது எல்லாமே வந்து ஷெட்யூல்டு பேங்க்ஸ் தான் சொல்றோம். ஆர்பிஐ ஆக்டுக்குள்ள வருது. இதுவும் செகண்ட் ஷெட்யூல்ல தான் வருதுங்க. இதுவும் செகண்ட் ஷெட்யூல்ல தான் வருது. ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு பாருங்க. ஓகேங்களா? இதுவும் வந்து செகண்ட் ஷெட்யூல்ல தான் வருது. செகண்ட் ஷெட்யூல் ஆர்பிஐ ஆக்ட்ல தான் வருது. இப்போ இந்த பட்டியலிடப்பட்ட வங்கிகள் அப்படின்றதெல்லாம் எல்லா வங்கிகளையும் கொண்டு வந்துடுறாங்க. எல்லா வங்கிகளையும் கொண்டு வந்துடுறாங்க, இன்க்ளூடிங் கோஆபரேட்டிவ், இன்க்ளூடிங் கோஆபரேட்டிவ் அண்ட் ஆர்ஆர்பி, கோஆபரேட்டிவ் அண்ட் ஆர்ஆர்பி, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். ஓகே, சூப்பரான க்வெஸ்சன் தாங்க இதுவும். கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் வாஸ் எனக்டட் இன் விச் இயர்? 11வது வகுப்பில் இருக்கு, 1912. இதுல என்னவாக இருக்கு? 1949வது வருஷம் சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஆர்பிஐ நேஷனலைஸ்டு. இன்னொன்னு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். பேங்கிங் ரெகுலேஷன் உங்களுக்கு வந்து இப்படி கேட்போம், ஆர்பிஐ நேஷனலைஸ்டு எந்த சட்டத்தின் கீழே ஆக்கப்பட்டதுன்னு கேட்போம். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் தான் அதுக்கும் ஆன்சருங்க. புரியுதுங்களா?
இந்த சட்டத்தின் படிதான் ஆர்பிஐ வந்து 1935 தான் ஆர்பிஐ ஆர்பிஐ இன்ஸ்டிடியூஷன் இல்லைங்க ஆர்பிஐங்கிற இன்ஸ்டிடியூஷன் அந்த தொடங்கின தேதி மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் தொடங்கின தேதி ஆர்பிஐ இதெல்லாம் பாருங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம போய் தேடி தேடி 35 மனசுல வச்சுக்கிட்டோம் ஆனா ஏப்ரல் 1 அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகிறோம் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் புரியுதுங்களா நம்ம தெரிஞ்சதை விட தெரியாத தெரிஞ்ச கொஸ்டின் நிறைய தப்பு பண்ணுவாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் 1913 என்ன நடந்திருக்குங்க எது இருக்காதுன்னு நினைக்கிறேன் மேபி சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் எப்பங்க சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்ங்கிறது 1930 சார் அது அதாவது நபார்டு வரப்போ நமக்கு என்ன வந்துருங்க அடுத்தது எக்ஸிம் பேங்க் வந்துருங்களா அது டெவலப்மென்ட் பேங்க் பேங்க் வந்துரும் ஆறாவதுங்க ஐஐபிஐ சார் ஐஆர்சிஐ வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைங்க ஐஆர்பிஐ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க்ங்க பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது நலிவடைந்த இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மென்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இண்டஸ்ட்ரியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வார்த்தை வந்துட்டா இதாரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேர்ல்டு பேங்க் கொடுப்பான் இல்லைங்களா வேர்ல்டு பேங்க் கொடுப்பான் அந்த மாதிரி நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மறுகட்டமைப்பு செய்யறது நலிவடைந்த தொழில்களை மறுகட்டமைப்பு செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட வங்கி மறுகட்டமைப்பு அப்போ இந்த சிக் யூனிட்டோட தொடர்புடையதெல்லாம் இந்த ஐஐபி தான் இருக்கும் மொத்தம் 6 அப்படியே லிஸ்டே வந்துடானுங்க உங்களுக்கு அதெல்லாம் அப்படியே ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கிட்டு அந்த தேதி எல்லாமே மெமரியில வந்துடணுங்க இதெல்லாம் உருவாக்கப்பட்ட தேதியிலிருந்து எல்லாம் மெமரியில வந்துடும் முடியாதுதானுங்க அதாவது வெறும் மெட்டீரியல ரீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடியாதுங்க புரியுதுங்களா சின்ன சின்ன ஹிண்ட் அத வந்து உங்களோட பாக்கெட்ல வைக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நோட் பண்ணதான் நமக்கு என்ன ஆகுங்க நம்மளோட மைண்ட்ல வந்து ரீகால் ஆயிட்டே இருக்கும் என்னுடைய மெட்டீரியல் உங்களுக்கு கட்டாயம் என்ன ஆகுதுன்னு நான் சொல்லுவேங்க ரீச் ஆகாது நீங்க அது வந்து ஒரு பேப்பர் அதை வந்து நீங்க சின்ன சின்ன ஷார்ட்கட் செய்யணும் என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களோட மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் தான் பேசும் அதனால நீங்க உங்க மெட்டீரியல் தான் சப்போர்ட் எடுங்க அதுதான் வின் பண்ணு விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரெகுலேட்டர் ஆஃப் மணி மார்க்கெட் புரியுதுங்களா ரெகுலேட்டர் அப்ப நடைமுறைப்படுத்துருவேன் மணி மார்க்கெட்டை நடைமுறைப்படுத்துருவேன் டெஃபினட்டா ஆர்பிஐ தான் definitely rb okay what is call money what is call money call money என்றால் என்ன அழைப்பு பணம் இல்லீங்களா அழைப்பு பணம் it is an overnight loan for money overnight ஒரே நாள்ல overnightல அதாவது இரவுக்குள்ள உங்களோட பணத்தை அரேஞ்ச் பண்ணனும் அது மாதிரி மணி மார்க்கெட்ல தான் அத பண்ணுவாங்க கொடுத்து பேங்க் என்ன பண்ணிருப்பாங்க இமிடியேட்டா கொடுத்து இமிடியேட்டா பர்சேஸ் பண்ணிக்குவாங்க கால் மணி இதெல்லாமே வந்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் பணச்சந்தை இல்லைங்களா தமிழ் புத்தகத்தை எடுத்தாவது நீங்க பிளஸ் டூல படிச்சிடணும் இதெல்லாம் வந்து தயக்கமே படக்கூடாதுங்க புரியுதா தமிழ்ல படிப்பீங்களா இங்கிலீஷ்ல படிப்பீங்களா தெரியாது
பன்னெண்டாம் வகுப்பு புக்லயே இருக்குங்க. அதனால வந்து இதெல்லாம் மாத்தி போட்டுக்கிட்டு இதை பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து பேசிக் அவ்வளவுதாங்க. ஸ்கூல் பசங்களே படிச்சிடறாங்க, நீங்க படிக்கல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால நீங்க அதை வந்து கேர்ஃபுல்லா முடிச்சிருங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துவங்களா, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? இன்னொரு 35 கொஸ்டினா. ஓகே ஓகே.